கட்டி அவன் குடும்பத்தனத்தை காட்டு. குடும்ப பொண்ணுங்க நடந்துக்கிற முறையாது. அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்து பொறுக்கி எந்திர. ஐயோ ஐயோ ஹலோ ஐயா
ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? அப்பா என்ன மனுஷன் இருமுறா டாக்டர், நாளை வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க டாக்டர். யாரா டாக்டர்? ஏன் சொல்றீங்க, படாத இடத்துல அடி பண்ணிடுச்சு. என்ன சாப்பிடணும் டாக்டர்? அரைமணி எடுத்துக்கிற வாட்டி ஆப்பிள் ஜூஸா, சாத்துக்குடி ஜூஸா, எள்ளியா, குளுக்கோஸா சாப்பிடுறதுக்கு டாக்டர்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாயா, இடியாப்பு, சில்லி சிக்கன், சிக்கன் ஃப்ரை, ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிடுறேன் டாக்டர். அப்படி ஆமா, என்ன சொல்லுங்க டாக்டர், மருந்து ஒன்று வேணாமா? வெரி குட், எல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா? சரி அம்மா, கண்ணு கேட்டுட்டே இல்ல, குடி. கை 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 ஏற்பாடு பண்ணுங்க. வேலையில போற உடனே கையில பிடிச்சாச்சு, குத்துனாலும் குறைஞ்சாலும் பட்டுதானே தீரணும். ஏற்பாடு பண்ணி தொலைக்கிறையா? அடி கண்ணு, என்ன பேருந்தம்மா? குமுதா. அம்மா குமுது, இங்க வாமா. நீ கத்தனா கூட எவ்வளவு அழகா இருக்கேம்மா முருகா. ஒரு பேண்ட் ஷர்ட் ரொம்ப டர்ட்டியா இருக்கு, வேற துணி இருந்தா குடுமா? மாடியில எங்க மாமாவோட டிரஸ் எல்லாம் இருக்கு, போய் பார்த்து எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன வெறும் ஜூஸா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறுல தம்மு இருக்கு. லுங்கி கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா, லூஸ் பண்ணி விடுறீங்களா? என்ன குமுது, வாய மூடு, இப்ப லூஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நீ சின்னதுக்கு அப்புறம் டைப் பண்ணி விடணும். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கஷ்டமா இருந்தா சொல்லு, இப்போ போயிடுறேன். போய் 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 போ. குமுது நான் இப்ப போறேன், உடனே சொன்ன வந்து சத்தேன்னா போலீஸ் வரும். ஆளை விழிச்சு எடுக்க சொன்னதுக்காக 7 வருஷம் தண்டனை உள்ள போயிடுறேன். நான் வரேன், எனக்கு ஓரமா இருக்கு. நான் போறேன், நான் போறேன். பாருங்க செத்து போறமா, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ பூ இழந்து பொட்டி இழந்து விதவையா 7 வருஷம் ஜெயில். ஊட்டி விடுமா? உட்கார்ந்து போல. நீ உட்கார் குமுது, தண்ணி உட்காரையா? வாய பர, மெதுவா தர, அந்த கலாச்சாரமும் தெரியுது. ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம், கையிலதான் ஊட்டி விடணும். எவ்வளவு நல்லா இருக்கடா முருகா. இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா உவாரியே சாப்பிட்டுடலாம். உனக்கு என்ன, இதெல்லாம் வாங்கறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் தங்க போற? என்னென்ன திங்க போறன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு. வீடு வாசல் எல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு. எனக்கு இருக்க பசிக்கு நாளைக்கு ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது? நமக்குக்கே வேலை காட்டுற. ஐயோ ஐயோ, என்னங்க இந்த கையில வலிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க பாத்தீங்களா? சரி, இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது? வாய பர. இடுப்பு கட்டியா பிடிச்சுங்க. என்ன சாப்பாடுப்பா முருகா? அப்பா வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா. ராசியான இடம் பார்த்து குமுது, நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா, சின்ன பையனா, அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா? என்ன
இங்க கொஞ்சம் வாடா, உட்காடா. தப்பா நினைச்சுக்காத, நான் உனக்கு குழந்தை மாதிரி. இவ்வளவு பெரிய முடியல, எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன். அம்மா என்ன சுகண்டா முருகா, இதுக்கு முன்னால யூ ஃபார்மில எம் ஃபார்மில போ. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நர்ஸ் ஒரு நோயாளி பணிவிட பண்றது இல்ல, நீங்க நர்ஸ் நான் நோயாளி. குமுதுமடி மெத்தையடி ஆடி கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா? இல்லங்க, நான் தூங்கும் போது யாராவது தாளாட்டு பாடுனாங்க, இல்ல நீங்க பாடுங்க. வர ஆத்தத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான் தோணுது. ஆனா பயமா இருக்கு. குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தேவலைங்க. குடிங்க. கைய தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாய கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு, நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்களா? அதான் இருக்க ஏழு பாத்ரூம். எப்படிங்க உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமை எல்லாம் குளிப்பாட்ட பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். ஐயோ, எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமம், இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தரீங்க? அது அப்பப்பதாங்க தெரியும். கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா, என்ன சொல்லுங்க முருகா, ஆம்பளை உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க? நெஞ்சத்தை தொட வாங்க. இழுத்துங்க முருகா. அப்பா முருகா, இந்த மாதிரி ஒரு குளியலுக்காக தினமும் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போயிருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆள வச்சு அடிக்கணும்னு. என்ன பண்றது, ஆபர செலவு நினைச்சு அடி வயிற்றுல புளிய கரைக்குது. குளிச்சது போதும், தொடச்சிட்டு வந்து சேரு. குமுது குமுது குமுது, நீயே கொஞ்சம் தொடச்சு விட்டுட. சும்மா இறியா, பொண்டாட்டி செய்ய மாட்டான், கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன், தொடச்சு விடணுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரத தலை. நல்ல பொண்ணுதான், அப்புறம் திமிர் ஜாஸ்தி, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள் சங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சங்கம் வந்தா முதலாளி ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காங்க, டூ டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேக்குறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா? நான் அவளை ஏமாத்துட்டு அவ வீட்டை ரெண்டு போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேக்குற? ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேக்குறியா, அந்த பிரியாணி கேக்குறியா, இந்த பிரியாணி கேக்குறா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. டூ டேஸ்ல நான் இங்க வந்துருவேன், சரியா? ஓகே, குட் நைட். டாக்டர், ஓகே. ஐயோ, அவர் உடம்பு போனா எனக்கு வந்த மாதிரியே. நீங்க சொன்ன மாதிரியே மூணு வேடையும். என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடிக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, கை உடஞ்சா போயிருக்கு, படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா இடியாப்பம் பிரியாணி முட்டை மீன் இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி மூணு வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா?